சல்லி சல்லியாக உடையும் இந்தியா கூட்டணி. முதல் விக்கெட் அரவிந்த் கெஜ்ரிவால். அடுத்தடுத்து வெளியேறும் தலைவர்கள். 2024 மக்களவை தேர்தலில் என்னதான் பாஜகவை தோற்கடிக்க 26 எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என உருவாக்கி பாஜகவுக்கு எதிராக மிக தீவிரமாக வேலை செய்தாலும் இறுதியில் தோல்வியை தான் தழுவியது இந்தியா கூட்டணி. இந்த நிலையில் இன்னும் தோல்வியடைந்த கவலையிலிருந்தே மீளாத இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் மேலும் ஒரு அடி விழுந்துள்ளது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்து சில முக்கிய தலைகள் கலந்து ஓடியது போல தற்போது மேலும் ஒரு முக்கிய தலை வெளியேறியுள்ளது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்னரே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி வேலைக்காகாது என குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்திக்கு டாடா காட்டிவிட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறி என்டிஏ கூட்டணியில் இணைந்தது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல் மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜியும் மேற்கு வங்கத்தில் தொகுதி பங்கீடு இல்லை என்றும் தனது கட்சி தேர்தலில் தனித்துதான் போட்டியிடும் என்றும் காங்கிரஸை கை கழுவி விட்டிருந்தார். அதே போல்தான் தற்பொழுது டெல்லியில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியானது அடுத்த தேர்தல்களில் இனி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிடப் போவதில்லை என காங்கிரஸை தனது கூட்டணியில் இருந்து விரட்டியடித்துள்ளது. டெல்லியில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சியானது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் இந்த அறிவிப்பானது இந்தியா கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியானது காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பாஜகவை எதிர்க்கப் போவதாக அறிவித்து தேர்தலில் போட்டியிருந்தது. ஆனால் பாஜகவை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியை தான் மக்கள் எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைத்திருந்தனர். டெல்லியில் 4 சீட்டில் ஆம் ஆத்மி கட்சியும் 3 சீட்டில் காங்கிரசும் நின்று பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டது. ஆனால் டெல்லியில் உள்ள 7 லோக்சபா தொகுதிகளிலும் பாஜக மட்டுமே அமோக வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஆம் ஆத்மி கூட்டணி வைத்து போட்டியிட்டதால் தான் டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை நிராகரித்து உள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அடுத்த ஆண்டு டெல்லியில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்றும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்காது என்றும் அக்கட்சி தலைமை அதிரடியாக அறிவித்துள்ளது. அதே போல் காங்கிரசுடனான கூட்டணி அவ்வளவுதான் என்று ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் கோபால் ராய் பேசியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணிக்கு ஆம் ஆத்மி டாடா காட்டியது இந்தியா கூட்டணியில் இருக்கும் பிற கட்சியினருக்கு ஷாக் கொடுத்துள்ளது. எவ்வளவுதான் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் மாற்றி மாற்றி பல முன்னெடுப்புகளை எடுத்தாலும் கடைசியில் காங்கிரஸ் மண்ணை கவ்வி வருவது குறிப்பிடத்தக்கது.